இன்றைய மன்னா சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சாம் சாப்டர் 4:5. ஆஃபர் ரைட் சாக்ரிஃபைசஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் த லார்ட். அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் போது கர்த்தர் நம்மை எவ்வாறு ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதை யோபின் வாழ்வில் இருந்து தியானிப்போம். யோபு கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை கூறும்போது யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக வைத்து ரூபகாரம் பண்ணுவேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை காணலாம். யோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் தன் வாழ்வில் அநேக பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்றான். அவன் தனக்கு இருந்த ஆஸ்தி, ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள் மற்றும் பிள்ளைகள் என்று அத்தனையையும் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, உடம்பெல்லாம் கொடிய பருக்களினால் பாதிக்கப்பட்டான். அவன் உரு தெரியாதவனாக மாற்றப்பட்டான். அவனுக்கு நேரிட்ட தீமைகளுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் அவனுக்காக பரிதபிக்கவும் அவன் சிநேகிதர்கள் வந்தார்கள். அவனுடைய சிநேகிதர்கள் தூரத்திலேயே வரும்போதே யோபுவை உரு தெரியாமல் பார்த்து அழுதார்கள். அவனுடைய சிநேகிதர்கள் அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று அவனை பார்த்தபோது தெரிந்து கொண்டார்கள். அவன் துக்கம் மகா கொடிதென்று கண்ட பின்பும் கூட அவர்கள் வார்த்தைகளினால் அவனை காயப்படுத்தினார்கள். அவனுடைய மனைவியும் அவனை பார்த்து, இவ்வளவு நடந்த பின்பும் நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை குறித்து குறைவாக பேசினாள். இவர்கள் எல்லாரும் அவன் நம்பிக்கையை குறித்து குறைவாக பேசினாலும் யோபு தான் கர்த்தர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கையை குறைத்து கொள்ளவே இல்லை. மாறாக, எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் திடமாக என் ஆண்டவர் மேல் உள்ளது, அவரை காணுவதே என் நம்பிக்கை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று கூறுகிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள். அவர் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கையின் மாதிரியாக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று அவனுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான். கர்த்தரும் அவன் நம்பிக்கையை விருதாவாக போகவிடவில்லை. அவன் வாழ்வை மறுபடியும் கட்டி எழுப்பி இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் ரெண்டத்தனையாக கிடைக்கும்படி பண்ணினார். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் இந்த நாளிலே கர்த்தர் மேல் நீதியின் பலிகளை செலுத்தி நம்பிக்கையை வைக்கும் போது அவர் உங்கள் நம்பிக்கையாயிருந்து உங்களுக்கு துணை நிற்பார். அவர் உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். உங்களுடைய கடினமான போராட்டமான சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் போது உங்களை கைவிடாமல் ஆசீர்வதித்து நம்முடைய ஆண்டவர் உயர்த்துவார். ஆகவே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், நீதியின் பலிகளை செலுத்தி ஜபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். ஜபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான நேரத்திலும் ஐயா, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே தந்த நல்ல மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே நீதியின் பலிகளை செலுத்தி உம்மேல நம்பிக்கை வைக்க, ஆண்டவரே நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாய் உறுதிப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கிருபையை தாருங்கப்பா. யோபு, உம்மேல் வைத்திருந்த நம்பிக்கையை குறித்து நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம் ஐயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், என் வழிகளை அவருக்கு முன்பாக வைத்து ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரே அவன் உங்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை அவன் கூறுவதை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைமைகளிலும் கடினமான பாதைகளிலும் போராட்டமான சூழ்நிலைமைகளிலும் ஆண்டவரே இசப்பா உம்மேல் எங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்த ஒவ்வொருவருக்கு கிருபையை தாருங்கப்பா. இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற
ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த நம்பிக்கையிலே உறுதிப்பட கிருபைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்கள் அப்படியாய் செய்ய போகிறபடியால் நந்தி அப்பா, இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக. அவர்கள் செய்கிற முயற்சிகள், போக்குவரவுகள், கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் பிரசனம் அவர்களோடு இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்து அவர்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆமேன்.